உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள். அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அய்ஹஸபுல் ஜாஹில், தெரியாதவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70க்கு மேற்பட்ட தோழர்கள், அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள். 2 ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே முகத்தில். உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அப்படி என்று சொன்னால், கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம். என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. பெரிய ஹாஜியார் எல்லாத்தையும் செய்திருவார் அல்லாஹ், பிள்ளைகளை கூட அள்ளி கொடுத்திருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை. சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரே ஒரு பிள்ளை, பாப்பா முகத்தில் கரிய பூசுற மாறி ஹெரோயின்ல இருந்து எல்லா போதைப் பொருளும் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை விட்டு உங்கள் பிள்ளையில் பெயரும். அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன் நல்லா கூட இல்லையார்களே. நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அழுவார், நான் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன் என் மகனுக்கு, இவன் இப்படி என் கண்ணு முன்னாடி நாசமாகுவான்னு நான் நினைக்கவில்லையே. அவன் போதையை அடித்து விட்டு குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு, கண் கலங்கி பாப்பாவுக்கு ஓடும், கண்ணு முன்னாடி சிகரெட் அடிப்பா, பாப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பிரச்சனையா இருக்கும், போன்ல தப்பான விஷயங்களை எல்லாம் பார்ப்பான், மனசு பதறும். நான் செல்லமாக கொஞ்சி தலையை தடாவி நிறைய கனவு கண்டு மடியில போட்டு சுத்தி சுத்தி விளையாடி எத்தனை கனவு கண்டு இந்த இடத்தில் நீ இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார், அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இலங்கையிலே 4 முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களிலும் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது, நாய்க்கூடை வீட்டில் உள்ள நாய்க்கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல 2 அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 பிறகு, 6 தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டில் வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில், 20 தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா வீட்டில், அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியாவில், என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரமணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும், ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே, என்னை எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன்,
இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கள்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்துவிடும். தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உம்மா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது ஒரு வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படி என்று சொன்னால், இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோட பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலல்லா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே. அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடுவோம். இங்கே பல கேட்டகரியில் இருப்போம். ஏதாவது உண்டு. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை? மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால், சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார். வந்தால் மனைவி மனைவியாக இல்லை. போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பால் கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும். அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன்.